இன்னைக்கு நீதிமன்றமுடைய அரசியல் சட்டத்துடைய முகவரையிலே இது மதசார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசு என்று இருக்கிறது. மதசார்பற்ற குடி, மதசார்பற்ற என்கிற வார்த்தையை நீக்குங்கள், ஒரு சோசியலிச குடியரசு என்பதை நீக்குங்கள் என்று இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்கிறார். இந்த நாடு விடுதலை பெறுகிற போது இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களாக இருந்தாலும், சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும், இந்த நாட்டு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்தார். இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற நாடாகும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, அதை சட்டத்திலே ஏற்றி இந்தியாவை ஏற்க வைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். இன்னைக்கு மதசார்பற்ற நாடு என்பதை எடு என்கிறார்கள். மதசார்பற்ற நாடு என்பதை எடுத்துட்டா இது இந்து நாடு என்று பிரகடனப்படுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? இது இந்துக்களுக்கு சொந்தமான நாடு என்று பிரகடனப்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன விதிவிலக்கு இருக்கிறது, என்ன வழி இருக்கிறது? ஆகவே படிப்படியாக இன்றைக்கு இந்திய நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்றுகிற ஒரு பேராபத்து இந்த நாட்டில் இருக்கிறது. சாதாரண ஆபத்து அல்ல. இப்படி மாற்றினால் இந்திய நாடு என்ன ஆகும்? இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சீரழிக்க பார்க்கிறார்கள். பல மதங்களை கொண்ட நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு, பல பண்பாடு, பல கலாச்சாரம் என்கிற அந்த பூமாலை போன்று தொகுக்கப்பட்டிருக்கிற இந்திய நாட்டை ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள். ஒரே நாடு, அதுதான் இந்து நாடு. ஒரே மதம், அதுதான் இந்து மதம். ஒரே பண்பாடு, இந்துத்துவ பண்பாடு. ஒரே கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் என்கிற நிலைமையை நோக்கி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் போகிற அந்த ஆபத்தான நிலைமை என்பதுதான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்னைக்கு மதசார்பற்ற கட்சிகள் அத்துணை சேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை, பண்பை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உபா சட்டம், இந்த காங்கிரஸ்காரங்கிட்ட நாம் அப்பவே சொன்னோம், இந்த உபா சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் 2009 சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மன்மோகன் சாட்சி காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மன்மோகன் சிங் அரசாங்கத்தை ஆதரித்த போதிலும் கூட நாடாளுமன்றத்தில் இந்த உபா சட்டம் வந்தபோது அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்தவர்கள் இடதுசாரிகள் என்கிற பெருமை எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் சொல்லிக்காட்ட விரும்புகிறோம். அதாவது நாங்கள் ஒருத்தரை ஆதரிச்சிட்டா சாஷ்டாங்கமாக ஆதரிக்கிறது இல்லை, நாங்கள ஒருத்தரை எதிர்த்தா எதிரிகளை போல எதிர்ப்பதில்லை. ஆதரிக்கிற போது கூட மக்களுடைய ஒரு மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை எடுத்தால் எங்களது ஆதரவான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்க தவறு இல்லை. அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் நாடு என்ன நிலைமை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தால் 120A என்கிற சதி திட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறார், ஏயா பிரிட்டிஷ்காரன் போட்டான் 120A ஒரு செக்ஷன், ஒரு சதி திட்டம் என்கிற அந்த செக்ஷன், இது இன்றைக்கும் எதற்கு தேவை என்று நீதிபதி கேட்கிறார். அரசாங்கம் சொல்லுகிறது, ஆமா அந்த சட்டம் தேவை. எந்த சட்டத்தை எதிர்த்து காந்தி போராடினாரோ, எந்த சட்டத்தை எதிர்த்து நாடு போராடியதோ, எந்த சதி திட்டம் என்கிற அந்த திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று அன்னைக்கு களம் தாண்டமோ, விடுதலை அடைஞ்சு 75 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சட்டம் போதாதா? ஒரு உபா சட்டம் என்கிற ஒரு சட்டம் வேண்டுமா? ஒரு நியாய் என்கிற தேசிய புலனாய்வுத்துறை வேண்டுமா? பாருங்கள், தேசிய புலனாய்வுத்துறை வருகிறது. நாளைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருவர் வீட்டிலே ஒருவர் ஆய்வு நடத்த வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே இருந்து நியா வரும். அந்த நியா நாய் இருக்கிறதே அது டெல்லியிலே இருந்து வரும். அந்த நாய் யார் வீட்டுக்குள்ளே போகணும் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய மாநில முதலமைச்சர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய டிஜிபி கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காவல்துறை எஸ்பி கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நியாய் என்கிற நாய் நினைச்ச வீட்டில் யார் வீட்டில் வேணாலும் நுழையும். யார்கிட்டயாவது கேட்க முடியுமா? மத்திய அரசு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்? அப்படியானா எதுக்கு மாநிலத்தில் அரசாங்கம்? எதற்கு மாநிலத்தில் காவல்துறை? எதற்கு மாநிலத்தில் வலுவான கட்டமைப்பு? எனவே மாநில அரசனுடைய எல்லைகளை தாண்டி
அந்த நியாய் என்பது வருகிறது, ஆய்வு நடத்துகிறது, கைது செய்கிறது. யார பிடிப்பான் யாருக்கும் தெரியாது. பிடிச்சா நம்ம போலீஸ் பிடிச்சதுன்னு வைங்களேன், 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா அந்த சஸ்பெண்டர், அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகிடுவார். நியாவில் ஒருத்தனை பிடிச்சான்னா கோர்ட்டுக்கே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவனை நீதிமன்றத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால் இவன் மீது இன்ன குற்றச்சாட்டு என்று சொல்லணும், சொல்லவே வேண்டாம். எவ்வளோ காலத்துக்கு, எவ்வளோ காலம் வேணுமானாலும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது 7 ஆண்டுகளிலே மட்டும் 388 வழக்குகள், உபா வழக்குகள் 388 வழக்குகள். இந்த 388 வழக்குகளை கைது செய்யப்பட்டவர்கள் 4600 பேர் கைது செய்யப்பட்ட 4600 பேர். அவங்க வேலை என்ன குற்றச்சாட்டு, அவன் என்ன தப்பு பண்ணா, அவன் மீது என்ன வழக்கு, அவனுக்கு என்ன குற்றப்பத்திரிக்கை, அவன் மீது என்ன தண்டனை, அவன் மீது என்ன தண்டனை, எதுவுமே கிடையாது. யாரை வேண்டுமானாலும் பிடித்து விசாரணை இல்லாம. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியை நான் ஒரு விதத்தில் பாராட்ட விரும்புகிறேன். என்னன்னா, இது ஏதோ இதனால இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும்தான் ஆபத்தா, இதனால மைனாரிட்டி மக்களுக்கு மட்டும்தான் ஆபத்தா? இந்த சட்டம் அப்படி சொல்லலை, யாரை வேண்டுமானாலும் பிடிக்கலாம். நாளைக்கு ஆட்சி மாறி வந்தா அமித்ஷாவை கூட பிடிக்கலாம். நாளைக்கு மோடி வீட்டுக்கு போனார்னா மோடியை கூட பிடிச்சி இந்த சட்டத்தில் போடலாம். இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொன்னால் மைனாரிட்டி மக்களுக்காக அல்ல, சிறுபான்மை மக்களுக்காக அல்ல, ஒரு மதத்தை சார்ந்த மக்களுக்காக அல்ல, இந்தியாவிலே இருக்கிற 62 கோடி மக்களுடைய அனைவருக்கும் அமைந்த கோரிக்கைக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்தும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் எதற்கு தேவை? யார் யாருது என்ன நடந்தது சட்டத்து நாட்டில்? என்ன இப்ப நாடு வந்து அப்படியே பூதாகாரமா வெடிச்சு கிளம்புது? எதற்காக இவ்வளவு பெரிய அடக்குமுறை சட்டம்? ஏற்கனவே 120 இருக்குது, ஏற்கனவே பல பேரை பிடிச்சி. நான் என்ன கேட்கறேங்க, மும்பாயில் இருக்கக்கூடிய பேராசிரியராக இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஆனந்த் டிமுல்ட் அவர்கள் 3 ஆண்டுகளா ஜெயில இருக்கார். 3 வருஷமா 19-20 பேர் சிறையில் இருக்கிறார்கள். அவருக்கு ஜாமீன் கூட கிடையாது. கொரோனா காலத்தில் கூட வெளியில விடல. வாரத்துக்கு ஒரு முறை அவருடைய மனைவி போய் அவரை பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற யாருக்கும் பார்க்கறது கூட அனுமதி கிடையாது. அவர் என்ன ஆயுதம் கடத்தினாரா? அவர் என்ன கஞ்சா கடத்தினாரா? உலக தீவிரவாதிகள் பட்டியலில் இருந்தாரா? பிஜேபியை எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை பிடித்து 3 ஆண்டு காலம் சிறையிலே போட்டிருக்கீங்களே. இன்னும் சொல்ல போனால் பல குண்டு வெடிப்பு வழக்குகளிலே கைது பண்ணுகிறீர்கள், இஸ்லாமியர்கள் மீது வழக்கு என்று கைது பண்ணுகிறீர்கள். 18 ஆண்டு காலம் வழக்கு நடந்து உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் குற்றவாளி அல்ல என்று இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், 18 வருஷம் ஒருத்தனை பிடிச்சி உள்ள போட்டு குற்றவாளியே இல்லாத அப்பாவியை உள்ள போட்டு இப்ப குற்றவாளி இல்லைன்னு விட்டுட்டீங்க. இந்த 18 வருஷம் அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? இந்த 18 ஆண்டுகள் அவனுடைய வாழ்வு என்னாச்சு? அந்த இளமை என்னாச்சு? இந்த 18 ஆண்டுகள் அந்த குடும்பம் எப்படி பழுதவித்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் செய்யாத குற்றத்திற்கு, தான் சம்பந்தமில்லாம குற்றத்திற்கு 18 வருஷங்கள் ஜெயில ஒருத்தன் இருந்தான்னா அவருடைய மனநிலையை நடிச்சு பாருங்க. அவன் கோர்ட்ல போய் சொல்ல முடியுமா, நான் தவறு செய்யவில்லை என்று? கோர்ட்டுக்கு போக முடியாது, ஜாமீனுக்கு வர முடியாது, பெயில் கேட்க முடியாது. இப்படியான ஒரு அடக்குமுறை சட்டத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கிற தனக்கு வேண்டாதவர்களை பழிவாங்குகிற அந்த போக்கை தான் இன்னைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறோம் என்பதை நான் திரையரங்கில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.